என் அன்புக்குரியவர்கள், நல்ல வார்த்தைகளை கேளுங்கள், நல்ல சிந்தனைகளுக்குள் வாருங்கள். உங்கள் சிந்தனை மண்டலம் திறக்கப்படட்டும். மூடி இருக்கிற எரிகோ கோட்டைகள் உடைக்கப்படட்டும். ஜான் இருக்காப்புல, ஜான் கூட ஒரு பையன் வருவான். என்ன ஜானு, அது எத்தனை படிக்கிறான்? 9 படிக்கிறான். ஆனால் பார்த்த 4-3 படிக்கிற மாதிரி தான் இருப்பான். 3rd ஸ்டாண்டர்ட் மாதிரி தான் இருப்பான். இவ்வளோ தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கூட வருவான். ஜானு காணிக்க ஒரு கொடுப்பார், அவர் கூட நிற்பான் சொல்லான். அப்படின்னு சொல்லியிருக்கேன், நீங்களாம் 100 போடுறீங்க, வந்து நான் வந்து மட்டும் 20 போடுறதா, நானும் 100 போடணும் அப்படின்னு இருக்கான். அப்போ தான் கர்த்தர் எனக்கு அற்புதம் பண்ணுவார் அப்படின்னு ஜான் சொன்னார். நீ போடு, கர்த்தர் உனக்கும் அற்புதம் செய்வார் அப்படின்னு. அவன் என்ன செஞ்சுருக்கான், அடுத்த வாரம் போன தடவை வந்த அந்த ஸ்காலர்ஷிப் மணிலேருந்து 100 போட்டிருக்கான். அவன் ஸ்காலர்ஷிப் எவ்வளோ, 3000 ஸ்காலர்ஷிப் வழக்கமாக வர்றது. அன்றைக்கி போய் பார்த்துருக்குறான், அந்த வாரத்தில் எவ்வளோ இருந்துச்சு, 4800 ஸ்காலர்ஷிப் வந்திருக்கு. அவனுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுது. வழக்கமாக வர 1500 கூட வந்திருக்கான். இந்த வயசில் அவனுக்குள்ள இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சுல, இது அப்படி அரணா மாறும். நான் சொல்கிறேன், அப்படி அரணா மாறும். ஆரபலாஷன், 4 வியாதியஸ்தரை நீங்கள் சுகப்படுத்திட்டீங்கன்னா 5வது வியாதியஸ்தரை சுகப்படுத்த எளிமை. ஏனென்றால் அந்த எண்ணம் உங்களுக்குள் அரணாய் மாறும். 4 பிசாசை துரத்துட்டீங்கன்னா நீங்கள் 400 பிசாசை துரத்திடுவீங்க. ஏன்னா அந்த எண்ணம் உங்களுக்கு அனுபவமாய் மாறுகிற அப்படின்னா அது ஒரு அரணாய் மாறிடும். அதற்கு பிற்பாடு பிசாசை உங்கள்ட வேலை பார்க்க முடியாது. அப்போ அந்த எண்ணங்கள், அனுபவத்தோடு வருகிற அந்த எண்ணங்கள் அரணாய் மாறி நிற்கும். சிந்தனை உங்களை எங்கேயோ கொண்டு போயிடும், எங்கேயோ கொண்டு போயிடும். ஹலோ லூயா. அதனால தான் தேவையில்லாத சிந்திக்காத, ஏன்னா உன் சிந்தனைக்கு ஒன்று உயர்த்துறதுக்கு வேல்யூ, அதுக்கான பவர் இருக்கும்போது நீங்கள் கீழ் நோக்கி போகலன்னால நீங்கள் நல்லா சிந்திக்கிறீங்கன்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் மேல் நோக்கி கொண்டு போகிற எந்த சிந்தனையெல்லாம் சிந்திக்கலையோ அப்போல்லாம் நீங்கள் ஏதோ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்கள் சிந்தனை மேல் நோக்கி போவதை குறித்து சிந்திக்காவிட்டால் நீங்கள் கீழ் நோக்கி தான் போக வேண்டும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் இருக்கிற லெவல்லே போயிட்டு இருந்தால் கூட நீங்கள் தப்பானதை யோசித்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒவ்வொரு அற்புதத்தை செய்வதற்கு முன்பாகவும் தேவன் சொல்கிறார், ஏன் சொல்லுங்க, இதோ நான் வந்து அவனை சுகப்படுத்துவேன்றார். வெளிச்சம் உண்டாக கடவுது பேசுகிறார். பேசி பேசி தான் அற்புதம் செய்கிறார். ஏன் தெரியுமா, பேசணும், பேசுறத நீ கேட்கணும், கேட்ட உடனே மைண்டு திறக்கணும், அப்புறம் தான் அற்புதமே உள்ள என்றாகும். யூ மஸ்ட் ஹியர் காட்ஸ் வாய்ஸ். அப்போ தான் மைண்டு ஓப்பன் ஆகும். உன் மைண்டு ஓப்பன் ஆனால் தான் அற்புதம் வாழ்க்கைக்குள்ளே கடந்து வர முடியும். ஆகையால் தான் தேவன் முதலாவது பேசுகிறார். அந்த வார்த்தை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். என் அன்புக்குரியவர்கள், நல்ல வார்த்தைகளை கேளுங்கள், நல்ல சிந்தனைகளுக்குள் வாருங்கள், உங்கள் சிந்தனை மண்டலம் திறக்கப்படட்டும், மூடி இருக்கிற எரிகோ கோட்டைகள் உடைக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஆமென் சொல்லுவோம். எதிர்மறையான எண்ணங்களை எரிகோ கோட்டை அன்னைக்கு திடீர்னு ஒரு நாள் கர்த்தர் சொன்னார், தடைகள் உடையட்டும், தடைகள் உடையட்டுன்றியப்பா. இந்த தடை உடையிறதெல்லாம் வெளியில் கிடையாது, எல்லாமே உள்ள. இங்கே உடஞ்சிருச்சுன்னா எல்லாம் உடஞ்சிரும். ஒரே கடலுங்க, ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருக்கார், ஒருத்தர் முங்கிட்டாங்க. இல்லை இல்லையா, அதுதான். ஏன்னா இவர் பயப்படலை, அவே பயந்தான். உடனே அவனை பார்த்து சொல்றார், அற்ப விசுவாசியே ஏன் பயப்பட்டாய், இன்னொரு இடத்துல ஏன் சந்தேகப்பட்டாய். முங்கினவனை பார்த்து என்ன சொல்றாரு, ஒழுங்கா நிக்க தெரியலையா அப்படி கேட்கல, ஏண்டா பயந்தன்றாரு. ஏன் அந்த கேள்வி கேட்கிறாரு, நீ முங்கினது காரணமே பயந்தான். கைத்தட்டுங்க, புரியுதா உங்களுக்கு, புரியுதா உங்களுக்கு. முங்கினவனை பார்த்து ஏன் பயந்தன்னு கேட்டாருன்னு என்னங்க அர்த்தம், முங்கினதுக்கு காரணம் பயந்தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, முங்குறதுக்கு காரணம் பயந்தான். ஆமாம், அப்படியே ருங்குறதுக்கு காரணம் பயந்தான். ஆமென், பிரைஸ் தி லார்ட். இப்போ வாசிப்போம், எரிகோ கோட்டை அடைக்கப்பட்டு இருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. பாத்துங்க, பாத்தீங்களா, இதுதான் மைண்டோடையது. மைண்டு வந்து ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா எதுவுமே உள்ளே வராது.
இடியும் விழுந்தாலும் என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்றோம். ஏன்னா இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கோட்டை. ஆனால் தேவன் எல்லா கோட்டையும் காலி பண்ணுறாரு. இப்போ இந்த எரிகோ கோட்டை எப்படி உடைந்தது என்பதை குறித்து உங்களிடத்திலே பேச வரும். ஒரு 6 பாயிண்ட் இருக்குது. 6 விஷயங்கள் இந்த கோட்டையை உடைக்கிறதுக்கு தேவன் பிளான் பண்ணுறாரு. இந்த 6 உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா உங்களுக்குள்ளே எந்த எதிர்மறையான கோட்டையும் இருக்கவே முடியாது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் இன்றைக்கி தேவனுடைய வல்லமை நல்லா பூமியில் கட்டவிழ்க்கப்பட்டு தான் இருக்குது. ஆனால் மனிதனுடைய இருதயம்தான் மூடி இருக்கு. தான் முக்கியமானது. வெளியில் நல்லா காற்றுருக்கு. நீங்கள் ஜன்னலை மூடிட்டீங்கன்னா காற்று எவ்வளோ வெளியில் அடித்தாலும் உங்களுக்குள் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களுக்கு வேர்த்துக்கிட்டு தான் இருக்க போகுது. கிருபைக்குள்ளே வந்த பிறகு சகல ஆசீர்வாதம் ரிலீஸ் பண்ணப்பட்டு தான் இருக்குது. ஆனால் மனிதனுடைய இருதயம் சிந்தனை மூடி இருக்கிறபடியினால் உங்கள் சிந்தனை மூடி தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லுவா. டக்குன்னு அப்போ வந்து நம்ம யாருப்பா குமார் எழுந்திரிங்க குமார்னு சொல்லி இல்லை திருமலை இன்னைக்கு நைட்டு உங்களுக்கு 20 லட்சம் உங்களுக்கு வருது அப்படின்னு என்ன உண்மையாக சொல்லுங்கள். இன்றைக்கி உங்களால் நம்ப முடியாது. கிடைச்சா நல்லது. பிரதர் நல்லவர், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் ரூபா வருமானது இல்லை. திருமலை கிடையாது. ஆமாம், நீ எழுமலையா யாராக இருந்தாலும் அதுதான். இப்போ டக்குன்னு உங்களால் அதை நம்மளால் ரிசீவ் பண்ண முடியலை. அதுக்கு பிறகு தான் கோட்டை. இந்த கோட்டை உடஞ்சிக்கும் போது அது வேறு மாதிரி இருக்கும். பிரச்சனை வெளியில் கிடையாது, பிரச்சனை உள்ள. ஆண்டவரே ஒரு ஜோம் பண்ணா தாவீதே என் இருதயத்தை விசாலமாக்கும், என் சிந்தனையை விசாலமாக்கும், சிந்தனையை விசாலமாக்கும், இருதயத்தை விசாலமாக்கும், இருதயத்தை விசாலமாக்கும், இருதயத்தை விசாலமாக்கும். தேசத்துக்கு நீங்கள் கடன் கொடுப்பீர்கள் என்பதை உங்களால் நம்ப முடிகிறதா? முடியவில்லை என்றால் ஜெபம் பண்ணுங்கள், என் இருதயத்தை விசாலமாக்கும் ஆண்டவரே. கோடிகள் உங்கள் வாழ்க்கையில் புரளப் போகிறது என்பதை உங்களால் நம்ப முடிகிறதா? முடியவில்லை என்றால் சொல்லுங்கள், என் இருதயத்தை விசாலமாக்கும் ஆண்டவரே. ஓ, மிகப்பெரிய வியாதிகள் சுகமடையப் போகிறது என்பதை உங்களால் நம்ப முடிகிறதா? இல்லாவிட்டால் என் இருதயத்தை விசாலமாக்கும் என்று சொல்லுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. அரசு மருத்துவமனைகள் காலியாக போகிறது என்பதை உங்களால் நம்ப முடிகிறதா? முடியவில்லை என்றால் சொல்லுங்கள், என் இருதயத்தை விசாலமாக்கும் ஆண்டவரே.